வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரையும் விவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் அப்புறம் புது புது வீடியோஸ் கொண்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற சாஃப்ட்வேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் காவலன் எஸ்ஓஎஸ்ன்னு அடிச்சிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இந்த சாஃப்ட்வேருக்கு 4.8 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த சாஃப்ட்வேர் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால ஸ்டேட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உங்களுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் கேட்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கீழே பதிவுன்னு வந்து தமிழாக இங்கிலீஷ்னு கேட்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தமிழை தேர்ந்தெடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், நேம், எக்ஸ்ட்ரா மொபைல் நம்பர் இருந்தால் கேட்கும். இந்த மூணையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, ஃபோட்டோ, நம்பர்லாம் கேட்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே கொடுத்தோன்னா உங்கள் ஃபேமிலி நம்பர்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க நம்பர்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 நம்பர் கேட்கும். 3 நம்பர் உங்களுக்கு யாரு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்பேஜில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ் போட்டு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த எஸ்ஓஎஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலி நம்பர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் போயிடும். அது இல்லாமல் உங்கள் லொக்கேஷனோடு சேர்த்து தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு எஸ்எம்எஸ் போயிடும். போன அடுத்த ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கால் வரும். இது மூலிமா அவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரி புது புது வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் விவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்புறம் புது புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும்.